அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 3 உம்முடைய ராஜ்யம் வருவதாக, அத்தியாயம் 8 தலைப்பு இஸ்ரவேலின் மறுசீரமைப்பு, பக்கம் 356 முதல் 361 வரை. இஸ்ரவேலின் குருட்டாட்டம் நீங்குகிறது எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மாம்சீக இஸ்ரவேலை பற்றிய தீர்க்க தரிசனத்தில் இன்னொரு அம்சம் நிறைவேறுவதை நாம் இப்பொழுது காண தொடங்கலாம். அப்போஸ்தலர் பவுல் கூறினார், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். அதாவது புறஜாதியாரிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இஸ்ரவேலின் மீதமுள்ளவர்களோடு சேர்ந்து ராஜ்யத்தின் ஆவிக்குரிய மக்களாக இருப்பார்கள். அவர்கள் எல்லோரும் இஸ்ரவேலர்கள் ஒரு ஜாதியினராக தள்ளப்பட்ட போது இழந்த அந்த உயர்வான நன்மைக்குள் வருவார்கள். சரியாக கூற வேண்டுமென்றால் யாக்கோபு என்று அழைக்கப்படும் மாம்சமான இஸ்ரவேலரின் குருட்டாட்டம் ஆவிக்குரிய இஸ்ரவேல் தெரிந்து கொள்ளப்படுதல் முடியும் வரை நீங்காது. ஆனால் திட்டவட்டமாக நமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளபடி ரோமர் 11:26 அவர்கள் குருட்டாட்டத்திலிருந்தும் தப்பான எண்ணத்திலிருந்தும் விடுதலை அல்லது மீட்பு சியோனிலிருந்து, அதாவது மகிமையான சபை அல்லது ராஜ்யத்திலிருந்து வரும். ஆனால் சியோனின் ராஜ்யம் நம்முடைய ராஜா ஆட்சி செய்ய தம்முடைய மாபெரும் அதிகாரத்தை எடுத்துக்கொண்ட போது ஓரளவிற்கு இது 1878 தொடங்கியது. பாத அங்கத்தினர் இன்னமும் அதிகமாக வளர்ச்சி பெறாமலும் மகிமையடையாமலும் இருந்தாலும் அது தொடங்கியது. ஆகவே தேவனுடைய நன்மை யாக்கோபிற்கு சியோன் மூலம் சரியானபடி அங்குதான் தொடங்கியது. இருந்தாலும் கிறிஸ்துவின் சரீரமான சபையின் பாத அங்கத்தினர் மகிமையடையும் வரை மாம்சீக இஸ்ரவேலர்களுக்கு தேவக்கிருபை முழு அளவில் சென்று அடையாது. யாக்கோப்பிலிருந்து புறஜாதியினருக்கு வெளிச்சம் சென்றதற்கு 1881 கால இணையாக இருப்பதால் வெகு காலமாக குருடர்களாக இருந்த யூதர்களுக்கு மறுபடியும் விசேஷமான வெளிச்சத்தை கொடுக்கும் ஆரம்ப காலமாக இது இருக்கிறது. இஸ்ரவேலரில் மீந்தவர்களை தவிர மற்ற அனைவரும் குருட்டாட்டத்தில் இருந்தது போல பேர் கிறிஸ்தவ சபை முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சிலரை தவிர குருட்டாட்டத்தில் தடுமாறி கொண்டிருக்கிறது. இங்கே அப்போஸ்தலரின் வார்த்தை எவ்வளவு சரியானதாகவும் வலுவாகவும் உள்ளது என்பதை காண வேண்டும். மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. சுபாவ கிளைகளை தேவன் தப்பவிடாதிருக்க உன்னையும் தப்பவிட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ரோமர் 11:20-21 வசனங்கள். ஆனால் இஸ்ரவேல் உண்மையிலேயே உண்மையான மேசியாவையும் அவருடைய ராஜ்யத்தையும் அறிந்து கொள்வது என்பது உயிர்ப்பிக்கப்பட்ட முற்பிதாக்கள் தீர்க்கதரிசிகள் மூலமாக வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. இவர்கள் பூரணமாக பழைய நிலைக்கு கொண்டு வரப்படுதல் என்பது சரீரமான சபை மகிமையடைந்த பின்னர் கிறிஸ்து செய்கிற முதல் வேலையாக இருக்கும். ஆனால் இதற்கு முன்னால் அவர்களுடைய குருட்டாட்டம் கடந்து போகத் தொடங்கும். விசேஷமாக ரஷ்ய யூதர்கள் மத்தியில் ஒரு பெரிய அசைவு கிறிஸ்துவுக்கு நேராக வந்திருக்கிறது. இந்த வழிமுறையில் பார்க்கும்போது காலத்தின் அடையாளங்கள் மிக ஆச்சரியமானவைகளாக உள்ளன. தெற்கு ரஷ்யாவில் ஒரு மத இயக்கம் ஏற்பட்டதின் விளைவாக ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசு கிறிஸ்துதான் அவர்கள் வெகு காலமாக எதிர்பார்த்திருந்த மேசியா என்று உணர்ந்து கொள்வதோடு அவரை நிராகரித்ததும் சிலுவையில் அறைந்ததும் ஒட்டுமொத்தத்தில் ஒரு தேச அளவிலான பாவம் என்று உணர்கிறார்கள். எனினும் இது கிறிஸ்தவ சுவிசேஷ ஊழியர்களால் ஏற்பட்டதல்ல. இது ஒரு தனிப்பட்ட விதத்தில் ஏற்பட்ட இயக்கமாகும். யூதர்கள் இருந்த இடத்தில் மாத்திரம் இது ஏற்பட்டது. இந்த இயக்கத்திற்கு காரணமாயிருந்தவரின் பெயர் திரு ஜோசப் ராபினோவிட்ஸ் என்பதாகும். இவர் இதற்கு முன்னர் ஒரு வியாபாரியாகவும் பின்னர் ஒரு வக்கீலாகவும் இருந்ததோடு ஜனங்களின் மத்தியில் மிக உயர்வாக மதிக்கப்பட்டவராக இருந்தார். திரு ராபினோவிட்ஸ் ஒரு ரபி அல்ல. அதுபோன்று இந்த இயக்கத்தில் முன்னணியில் இருந்தவர்கள் எவரும் எந்த தனிப்பட்ட பிரிவு அல்லது கோட்பாடுகளை கொண்ட மத தலைவர்கள் அல்ல. இந்த இயக்கத்தை பற்றி ஹார்பர்ஸ் வீக்லி மற்றும் மற்றைய குறிப்புகளில் இருந்து பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. அதன் முன்னேற்றம் அவ்வளவு அதிகமாக இருந்துள்ளபடியால் இது ஒரு பரிச்சார்த்தமானது அல்ல. இது
நிலைத்து நிற்கக்கூடியது என்று இனிமேல் தைரியமாக சொல்லலாம். அது குறிப்பிடத்தகுந்த ஒரு ஜீவாதார காரியத்தை வெளிப்படுத்தியுள்ளது. அது தேவையற்ற அவசரம், ஆபத்தான தீவிரம் ஆகியவற்றை காட்டாமல் தடங்களின்றி நல்ல விதத்தில் நல்ல முன்னோக்குடன் வளர்ச்சியுற்று இருக்கிறது. அதை ரஷ்ய அதிகாரிகள் ரிலீஜியோ லிசிட்டா என்று அறிவித்து அதற்கு சட்டப்பூர்வமான அந்தஸ்தையும் உரிமைகளையும் வழங்கியுள்ளனர். இது ரஷ்ய சக்கரவர்த்தியின் 116 மில்லியன் பிரஜைகளின் இருதயங்களையும் மனதையும் பிரித்து காட்டுகின்றதாகவும் தேசிய சமுதாய மத ஆர்வங்களை அது விசித்திரமானதாக பலதரப்பட்ட விதத்தில் ஆணித்தரமாக உள்ளபடியே காட்டுவதாகவும் உள்ளது. இந்த புதிய ஐக்கியத்தினால் ஏற்பட்டுள்ள விசுவாசமானது இன்னும் விசித்திரமாக உள்ளது. ஏனெனில் அச்சமயத்தில் இருந்த கிறிஸ்தவ சபைகளோடு எந்தவித அங்க இணைப்பையும் ஏற்படுத்த விரும்பாமல் அப்போஸ்தலர் காலத்திலிருந்த சரித்திரம் மாதிரி வளர்ந்த உபதேசங்களை அடியோடு தவிர்க்க வேண்டும் என்றும் நம்முடைய காலங்களில் உள்ள வைதீக சபைகளில் உபதேச முறைகளில் விசேஷ கவனம் செலுத்தாமல் புதிய ஏற்பாட்டில் இருந்தே தங்களுடைய போதனைகளை எடுக்க வேண்டும் என்றும் கவனமாக இருந்தார்கள். அது அப்போஸ்தலர் காலங்களில் இருந்த யூத கிறிஸ்தவ சபைகளை போன்று இருப்பதாக கூறப்பட்டது. திரு ராபினோவிட்ஸ் பல வருடங்களுக்கு முன்னதாகவே கிழக்கத்திய யூதர்கள் மத்தியில் ஒரு சீர்திருத்தவாதி, அதை அதிகமாக விரும்புகிறவர் என்று அறிமுகமாகி இருந்தார். அவர் குணத்தில் அதிக துடுதுடுப்பானவர், தன்னை பயனுள்ளதாக்கிக் கொள்ளுவதில் ஆர்வமுள்ளவர், மேலும் அரசியலில் சமுதாயத்தில் ஒழுக்க நெறிகளில் முன்னேறும்படியான ஆர்வம் கொண்டவர். தன்னுடைய சகோதரர்களை காட்டிலும் கல்வியிலும் முயற்சிப்பதிலும் அதிகமாக சிறந்து காணப்பட்டார். தன்னால் இயன்றவரை அவர்களுக்கு அரசியல் உரிமைகளை பெற்றுத்தந்தார். ஆனால் ரஷ்யா, ருமேனியா மற்றும் பக்கத்தில் உள்ள நாடுகளில் துர்பாக்கியசாலிகளான இஸ்ரேலருக்கு எதிராக கடும் உபத்திரவம் வந்தபோது அதிலிருந்து அவர்களை காப்பாற்ற முடியவில்லை. மேற்கத்திய நாடுகளின் தத்துவ எண்ணங்களை அவர் அறிந்து கொண்டு அவருடைய ஜனங்களும் அதை ஏற்றுக்கொண்டால் அது அவர்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும், அவர்களுக்கு நல்ல குறிக்கோள்களை முடிவுகளை தரும் என்று எண்ணினார். ஆனால் அவர் சீக்கிரத்திலேயே கண்டுகொண்டது என்னவெனில், அந்த ஜனங்கள் பல நூற்றாண்டுகளாக உபத்திரவப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டபடியால் தங்களுடைய பாரம்பரிய கருத்துக்களை விட்டு அதற்கு மாறான கருத்துக்களை ஏற்றுக்கொள்வது கடினம் என்பதை உணர்ந்து கொண்டார். மேலும் அவர் மறுபடியும் அவர் லாபத்திற்கென அவர்கள் கொண்டிருந்த பேராசையை அகற்ற முயற்சித்தார். தன்னுடைய வழக்கமான மத சடங்குகளுக்கு அடுத்தபடியாக அவனுடைய மனதை அடக்கி ஆளுகின்ற தாழ்வான விஷயமாக இது கிழக்கத்திய யூதனிடம் காணப்பட்டது. ஆனால் அவர்களுக்கென்று வீட்டிலும் பரிசுத்த பூமியிலும் விவசாய குடியிருப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்கிற அவருடைய யோசனை எடுபடவில்லை. அவர் பாலஸ்தீனாவில் இருந்தபோது அவருக்கு இருந்த மனநிலை என்னவெனில், பழைய ஏற்பாட்டோடு புதிய ஏற்பாட்டிற்கு உள்ள தொடர்பை தனியாக ஆராய்ந்த பின்பு இஸ்ரேல் ஒரு ராஜ்யமாக தவறு செய்து விட்டது, இயேசு கிறிஸ்துவை நிராகரித்ததால் அதற்கு கொடுக்கப்பட்ட சரித்திரபூர்வமான வேலைக்கு உண்மையுள்ளவர்களாக அவர்கள் இருக்கவில்லை என்பதாகும். கிறிஸ்துவை குறித்த இந்த குற்ற உணர்வு பழைய நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள் மற்றும் இஸ்ரேல் ஒரு தேசமாக கொண்டுள்ள கருத்துகளும் நோக்கங்களும் தான் இந்த இயக்கத்தின் முக்கிய சிந்தனையாக இருந்தது. தாழ்மையான நசிரேயனால் வழங்கப்பட்ட கருத்துக்கள் மாத்திரமே ஜனங்களின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கவும் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக வேறுபடுத்தப்பட்டதின் நோக்கத்தை நிறைவேற்றவும் முடியும் என்று அறிந்து கொள்ளப்பட்டது. இஸ்ரேல் இயல்பான முறையில் சரித்திரபூர்வமாக முன்னேறுவதற்கு கிடைத்த நல்ல தருணம் இது என்று எண்ணப்படுகிறது. கடந்த 1800 வருடங்களுக்கு முன்னால் ஒரு தேசமாக மறுத்தவைகளும் எல்லா கிறிஸ்தவர்களாலும் திரு ராபினோவிட்ஸ் மற்றும் அவரை பின்பற்றுகிறவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவைகளுமான கொள்கைகளும் கருத்துக்களுமே இஸ்ரேல் சரித்திரபூர்வமாக முன்னேறுவதற்கு ஒரே வழி என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த பிளவை சரி பண்ணவும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை முதலாவது தெரிந்து கொண்ட தவறான பாதையிலிருந்து மாற்றவும் கிஸ்டினெவ் சீர்திருத்தவாதியின் நோக்கம் ஏற்றதாக உள்ளது. 1880 ரபிகளின் போதனை முறைமைகளை முற்றிலுமாக மாற்றி அமைப்பதற்கான ஒரு திட்டத்தை அவர் வெளியிட்டார். மேலும் அவர் தெற்கு ரஷ்யாவில் உள்ள யூதர்களிடையே விவசாயத்தை பெருக்கும்படி அதிக ஆர்வத்துடன் செயல்பட்டார்.
1882 ஏற்பட்ட உபத்திரவத்தின் போது அவருடைய ஜனங்கள் பாலஸ்தீனாவுக்கு திரும்ப வேண்டும் என்பதை ஊக்கமுடன் வலியுறுத்தினார். அந்த காலத்தின் மதத்தை பற்றிய எண்ணத்தில் அவர் ஒரு தீர்மானம் எடுத்தார். கிறிஸ்தவ சுவிசேஷ மையங்களினால் இது ஏற்பட்டதல்ல. சாதாரணமாக சொல்லர்த்தமான வார்த்தைகளின்படியே அவர் மாற்றமடைந்தார் என்றும் கிடையாது. இந்த மாற்றம் படிப்படியாக வந்ததாகும். ஆழமாக இதை குறித்து சிந்தித்த பிறகே யூதர்களிடையே கிறிஸ்தவ சபைகளை உண்டு பண்ணும் முடிவை எடுத்தார். பாலஸ்தீனாவில் இருந்து அவர் திரும்பிய பின்னர் அவர் எடுத்த தீர்மானம் என்னவெனில், பரிசுத்த பூமிக்குரிய திறவுகோல் நம்முடைய சகோதரனாகிய இயேசுவினிடத்தில் இருக்கிறது. இயேசு நம்முடைய சகோதரர் என்கிற வார்த்தையிலேதான் அவருடைய மதத்தை பற்றிய எண்ணத்தின் விதையே புதைந்திருப்பதை காணலாம். அவருடைய வேலை வெற்றிகரமாக இருந்தது. அநேகர் அவருடைய போதனைகளை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை 361 முதல் அடுத்த பாகத்தில் காண